வெல்கம் டு என்னுடைய சமையல். அன்றைக்கு வந்து ஒரு சிம்பிளான சிப்ஸ் மாதிரி, அதாவது நம்ம பழைய சப்பாத்தி, அதாவது ஒரு நாள் வச்ச சப்பாத்தி. சப்பாத்தியை வச்சு சில நேரம் அதை சாப்பிட மாட்டோம். சிலர் வந்து அப்படி தூரையும் போடுவாங்க அப்படி வச்சிருந்து. சில நேரம் கடக்கா இருக்கும், சாப்பிட முடியாது. ஆகையினால அதில் குயிக்காக சிப்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். அதாவது பழைய சப்பாத்தியிலையும் பண்ணலாம், புதுசாகவும் பண்ணலாம். அதனால் ஒன்று நான் புதுசாகவும் செய்து காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள், பழைய சப்பாத்தி ரெண்டு எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது நேற்றே உள்ளது, ஒரு நாள், அதாவது ஒரு நாளுக்குள்ளது. ரொம்பவும் பழசை யூஸ் பண்ணாதீங்க, அது நல்லதில்லை. இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறதுக்கு அதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இது டஸ்ட் பண்ண அது ஒத்தி எடுத்து நம்ம உருட்டுறதுக்காக அது தேவையான அளவு மாவு, தேவையான அளவு எண்ணெய். இது வந்து சிப்ஸுக்கு, சிலருக்கு இது பிடிக்கும். ஆகையினால சாட் மசாலா, இது வந்து ஸ்டோரில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க, சீப் தான். இது வந்து மிளகாத்தூள், உப்பு. இப்போ நம்ம இதை எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதை பீஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்படி பீசஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நான் ரஃபாக பிச்சு வச்சுருக்கிறேன், ஒரு சின்ன சின்ன பீசஸாக. ஏன்னா பிள்ளை குழந்தைங்க எப்படி சிப்ஸை எடுத்து சாப்பிடும், அந்த மாதிரி பீசஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இதில் நான் சப்பாத்தி, ஒரு சப்பாத்தி நான் செய்து காமிக்க போகிறேன். ஒரு சப்பாத்தி மட்டும் ஃப்ரெஷ்ஷாக, ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறவங்க ஃப்ரெஷ்ஷாகவும் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் இது உருட்டி காமிக்கிறேன். எடுத்துக்கோங்க, எப்படி நம்ம சப்பாத்தி பண்ணுறோமோ அப்படி. இதையும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும்னா இது சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிடுவோம். பேனை காய வச்சுருக்கிறேன். நான் இதில் தோசையும் சுடுவேன், சப்பாத்தியும் பண்ணுவேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து எண்ணெய்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆகையினால நம்ம ஜஸ்ட் ரஃப்பாக வேக வச்சு எடுக்க போகிறோம். இது இன்னொன்று சரியாக தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது. இது ஏன்னா நிறைய பேருக்கு சப்பாத்தி ஊரில் நம்மளுக்கு சரியான முறையில் செய்ய தெரியாது. அவங்களுக்கு லெஃப்ட் ஓவர் இருந்தால், அதாவது மீதம் இருந்தால் வந்து அதை தூர போடுவாங்க. ஆகையினால அதை நம்ம சிப்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இப்போ இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ இது ஆயிட்டு ஓரளவு வெந்துட்டு, நல்லாவே வெந்துட்டு, இவ்வளோ போதும். இதில் ஒன்றும் எடுக்க வேணா, ரஃபாக நான் போட்டிருக்கிறேன். இதையும் நம்ம ரஃபா பிச்சு எடுத்துக்கிடுவோம், அதாவது கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இது வந்து பழைய சப்பாத்தி, இது வந்து இப்போ ஃப்ரெஷ் போட்ட சப்பாத்தி. உங்களுக்கு இப்படி வேணாலும் செய்யலாம், இப்படி வேணாலும் செய்யலாம். இப்போ நான் இதை ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். இப்போ நல்ல எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே, குறைவான எண்ணெய் போதும், ரொம்பலாம் தேவையில்லை. இப்படி ரஃபா சன்ஃப்ளவர் ஆயில், இது ரொம்ப கருகெல்லாம் வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி வெந்தது. நல்லா நம்ம முறுக்கு எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி நல்லா கரகரப்பாக ஆகணும். ஏன்னா இது வந்து குழந்தைங்கள் வந்து ஸ்கூல் விட்டு வந்து நல்லா சாப்பிடும், அப்புறம் இல்லைன்னா ஸ்கூலுக்கு கூட எடுத்துகிட்டு போகும், நம்ம ட்ரெயினுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம். பிக்னிக்கு பழைய சப்பாத்திகள் இருந்தால் கூட அதை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி நம்ம ஃப்ரை பண்ணி பிக்னிக் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இது ஃப்ரை ஆகட்டும். சத்தமும் அடங்கிருந்தோம் பாருங்க, மாதிரி சவுண்டு வருது பாருங்க, அந்த இந்த முறுக்கு மாதிரி சவுண்டு நல்லா குர குர குரன்னு வரும். அந்த டைமு நம்ம எடுக்கணும். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், அது டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கோதுமையில் பண்ணதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் எண்ணெயெல்லாம் குடிக்கவே குடிக்காது, அப்படியே எடுத்தோம். மாது வாரத்தில் ஒரு தடவை நம்ம டிஷ்யூ பேப்பரில் எண்ணெய் எடுக்கணும், எடுத்துருங்க. பட் அப்படி தெரியுது கொஞ்ச நேரம் கழிச்சு எண்ணெய் இருக்காது அதில். இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது புது சப்பாத்தியிலிருந்து பண்ண சிப்ஸு, இது பழைய சப்பாத்தியில இருந்து பண்ண சிப்ஸ். ரெண்டு ஒன்று போல தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி பண்ணிக்கோங்க. வேஸ்டாக இருந்தால் இந்த பழைய சப்பாத்தியில் பண்ணி. இதில் இது வந்து சாட் மசாலா, கொஞ்சம் லைட்டாக உரப்பும் புளிப்பும் இருக்கும். இப்போ சில்லி பவுடர்,
இன்னொன்று கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே தூவிக்கிடணும், அப்படின்னா தான் அதில் வந்து பிடிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து செப்பரேட் ஆயிரும். கொஞ்சோண்டு உப்பு, அதாவது சப்பாத்தியில் எப்படி நீங்கள் கலந்துருக்கீங்களோ அந்த அதுக்கு தக்கவாறு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஓவராக உப்பு சேர்த்து விட்றாதீங்க, அப்புறம் நல்லாவே இருக்காது. லைட்டாக தான் இந்த இது ஒரு பிஞ்சு, இந்த சாட்டு மசாலையை ஒரு பிஞ்சு தான் போடணும், அப்புறம் அதை அதிகமாக போட்டுறாதீங்க. இப்படி நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் குழந்தைங்க டீ கூட கொடுத்தீங்கன்னா, பிக்னிக் போகும்போது ஸ்கூலில் டிஃபனுக்கு கொடுத்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. வெளியிலேருந்து சிப்ஸ் வாங்கி சாப்பிட மாட்டாங்க, அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது நம்ம கோதுமையில் வர்றதில்ல, அதனால் ஸோ இப்படி செய்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு என்னோட குரல் சரியில்லை, ஏன்னா உடம்புக்கு சரியில்லாதனால அந்த குரல் சரியில்லாமல் இருக்குது. தேங்க்யூ.